எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் புத்திர தோஷங்கள் எப்படி, எதனால் ஏற்படுது, அதிலிருந்து எப்படி மீள்வது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 8 விதமான புத்திர தோஷங்கள் இருக்குது. இவை அனைத்தையுமே நம்மை சுற்றியுள்ள பலரது வாழ்க்கையை கூர்ந்து கவனிச்சோனா தெரிஞ்சுக்க முடியும். புத்திர தோஷங்கள்: சர்பசாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், பித்ருசாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், மாத்ருசாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், சகோதர சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், மாது சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், பிராமண சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், பத்தினி சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், மந்திர சாபம் மற்றும் பிரேத சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம். இப்படி 8 வகையில புத்திர தோஷங்கள் இருக்கு. இந்த புத்திர தோஷம் எப்படி எல்லாம் செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பிறந்த சில நாட்களில் இறந்து போவது, பாசமுள்ள பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து இளைஞர் இளம் பெண்ணாக இருக்கும் பொழுது திடீர்னு இறந்து போவது, பெண் குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போவது, காலம் கடந்து திருமணம் நடப்பது, திருமணம் முடிந்தும் சில காலத்திற்குள்ளேயே வாழாமல் பெற்றோர் வீட்டிற்கு திரும்புவது, மூளை வளர்ச்சியின்றி குழந்தை பிறப்பது, இப்படி இந்த தோஷம் பல விதங்கள்ல செயல்படுது. சரி, எந்தெந்த காரணங்களால் இந்த புத்திர தோஷங்கள் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முற்பிறவியில் பெற்ற தாய் தந்தையரை சரியாக கவனிக்காததாலும், அவர்களை வேதனைப்படுத்தியதாலும், அவர்களின் கடைசி காலத்தில் சரியான நேரத்தில் உணவு தராமலும் ஏற்படுவது பித்ரு அல்லது பிதுரு சாபம். இதனால இந்த பிறவியில் தன் தந்தையரோடும் தன் பிள்ளைகளோடும் ஒத்து போகவும் முடியாது. எப்பொழுதுமே இரத்த உறவுகளான அப்பா மற்றும் பிள்ளைகளால் அவமானமும் வேதனையும் தினசரி நடவடிக்கைகளாக மாறும். சகோதரர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தராமல் வஞ்சகம் செய்வது, எடுத்துக்கொள்வதாலும் சகோதரர்களை கொடுமைப்படுத்துவதாலும் ஏற்படுவது சகோதர சாபம். அந்த சாபத்தால் புத்திர தோஷம் ஏற்படுது. சொத்து பிரச்சனையில் தாய் மாமனை அவமானப்படுத்தியும் சண்டை போட்டும் தாய் மாமன் சாபத்தால் ஏற்பட்ட புத்திர தோஷங்களும் உண்டு. இந்த சாபத்தால் தாய் வழி பகையும் புத்திரர்கள் பகையும் அவமானமும் ஏற்படும். பெண் பிள்ளைகள் வாழாமல் விவாகரத்து ஆகி வாழ முடியாமல் தவிப்பதும் இந்த சாபத்தால தான். சாதுக்கள் மகான்களையும் சிவனடியார்களையும் அவமானப்படுத்துவதால் ஏற்படுவது பிராமண சாபம். இந்த சாபத்தால் ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பது, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் பிறப்பது, ஊமை, குருடு, செவிடு போன்ற குறையுள்ள குழந்தைகள் பிறப்பதும் இந்த வித சாபத்தினால்தான். மனைவியை கொடுமைப்படுத்துவதாலும், மனைவி குழந்தைகளை விட்டுவிட்டு பிற பெண்களே கதி என்று இருப்பதாலும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து விலகி குடும்பத்தை விட்டு பிரிவதாலும், மனைவியின் மனம் கொதித்து அந்த சாபத்தால் ஏற்படுவது பத்தினி சாபம். இதனால மனைவி மக்களால் அவமானப்படுதலும், பண்டாரம் பரதேசியாகி பிச்சை எடுத்தலும், கடைசி காலத்தில் தன்னை கவனிக்க ஆள் இல்லையே என வருந்துவதும், குடும்பத்தோடு இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் அனாதையாக இறந்து போகுதலும் ஏற்படும். மந்திர சாபம், பிரேத சாபம் இவற்றால் ஏற்படும் புத்திர தோஷம் என்பது மாந்திரீகர்களை தேடி போய் நமக்கு வேண்டாதவர்களுக்கு பில்லி சூன்யம் வைப்பதும், குலதெய்வத்தை மறந்து வணங்காமல் இருப்பதும் தான். இந்த சாபத்தால் மருத்துவத்திற்கே புலப்படாத நோய்கள் உருவாகுவதும், சம்பாதிக்கும் பணம் முழுவதும் அதற்கே செலவழிப்பதும், குடும்பம் விருத்தி இல்லாமல் இருப்பதும், தொழில் நஷ்டம், தொழில் அமையாமல் இருப்பதும், பிள்ளைகளால் ஏற்படும் ஊதாரித்தனம், துஷ்ட குணமுள்ள பிள்ளைகளால் வரும் பிரச்சனைகள் போன்ற பலன்களை ஏற்படுத்தும். இந்த புத்திர தோஷத்தை நீக்கிட பரிகாரம் என்ன, எப்படி செய்வது என்பது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று அர்ச்சனை செய்யலாம். வியாழக்கிழமை திருச்செந்தூரில் அன்னதானம் செய்யலாம். எந்த கிரகம் புத்திர தோஷத்தை உருவாக்கி இருக்கோ அந்த கிரகத்தின் திசை அல்லது புத்தி காலத்தில் அந்த கிரகத்தின் அதி தேவதைக்கு அர்ச்சனை செய்யலாம். குலதெய்வம் கோவிலில் அவரவர் ஜென்ம நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி அல்லது தமிழ் மாத பிறப்பு அல்லது தமிழ் வருட பிறப்பு அன்று அன்னதானம் ஒரு வருடம் வரை அல்லது ஆயுள் முழுவதும் செய்து வர நன்மைகள் உண்டாகும். நம்முடைய பாவத்தை நாம தான் சுமக்கிறோம். அது போல நமது பரிகாரத்தை நாம தான் நேரடியாக தேடி போய் செய்யணும். முடியாதவங்க நம் இரத்த உறவுகளை, நம்பிக்கையான உறவுகளை வைத்து செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.